இறையேசுவில் பிரியமானவர்களே, செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்குரிய இறை சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டு பேச்சாளர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் பேசுகிறார். அவர் பேசி முடித்த உடனே அங்கு இருக்கிற மக்கள் அவரை பாராட்டுகிறார். எவ்வளோ அற்புதமாக இவர் உரையாற்றுகிறார், எவ்வளோ அழகாக இவர் பேசுகிறார் என்று அவருடைய பேச்சில் வியப்பில் ஆழ்ந்து போகிறார். அடுத்தவர் வந்து பேசுகிறார். அடுத்த பேச்சாளர், அவர் பேசுகிற பொழுது அவர் வார்த்தைகள் மிக அழகாக இருக்கிறது. அதை கேட்டு முடித்த உடனே மக்கள் பேசுகிறார்கள், அவர் சொன்னதுபடி நம்ம செய்யணும், ரொம்ப அழகா நம்ம செய்ய வேண்டும் என்பதை எடுத்து கூறினார் என்று இரண்டு பேச்சாளர்கள், மாபெரும் பேச்சாளர்கள், ஒருவருடைய பேச்சில் வியப்பில் பார்த்தார்கள், மற்றவருடைய பேச்சை செயலில் பார்த்தார்கள். அவர் சொன்னதுபடி நாம் செய்யணும். இன்றைக்கு நற்செய்தியில் லூக்கா நற்செய்தி 4:31-37 வரை உள்ள இறை வார்த்தையில் ஆண்டவர் அதிகாரத்தோடு போதிக்கிறார். மக்கள் வியப்பில் ஆழ்கிறார்கள், என்ன இவர் இவ்வளோ அதிகாரத்தோடு பேசுகிறார், தீயாவியும் அவர் கட்டுப்படுகிறது, அதிகாரத்தோடு கொண்ட வல்லமை நிறைந்த ஒரு போதனையாக இருக்கிறது என்று வியப்பில் பார்த்தார்கள். வெறும் வியப்பில் பார்த்தவர்கள் மட்டுமல்ல, அவர் சொன்னதுபடி நடக்கவும் நேர்ந்தது, நடக்கவும் ஆரம்பித்தார்கள், அவரை பின்பற்றினார்கள். இரண்டுமே இயேசுவினுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஒன்று அவரை வியப்பில் பார்த்தது, மற்றொன்று அவர் சொன்னதுபடி நடக்க வேண்டும் என்று அவரால் ஈர்க்கப்பட்டு சீடர்கள் ஆனது. நமது வாழ்க்கையிலுமே அன்பார்ந்தவங்களே, இயேசு இதை செய்தார், ஆவியின் வல்லமையோடு செய்தார், அதாவது அதிகாரத்தோடு செய்தார். நம்ம வாழ்க்கையிலும் அதிகாரம் இருக்கிறது. இரண்டு வகையான அதிகாரம், ஒன்று எனது பணம் மூலமாய், செல்வாக்கு மூலமாய், பதவி மூலமாய், எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று வருகிற அதிகாரம், இந்த உலகத்திலிருந்து வருகிற அதிகாரம், நிலையற்றது. எப்போ வேண்டுமானாலும் என்னோடு இருப்பவர்கள் என்னை விட்டு விலகலாம், எப்போ வேண்டுமானாலும் நான் ஏழையாக மாறலாம், எப்போ வேண்டுமானாலும் செல்வாக்கு என்னை விட்டு உங்களை விட்டு போகலாம். இரண்டாவது அதிகாரம் மேலிருந்து வருகிற அதிகாரம், அதுதான் இயேசு கொண்ட அதிகாரம். நீ எந்த அதிகாரத்தோடு இருக்கிறார், அவர் ஆவியின் வல்லமையோடு பேசுகிறார், அதனால்தான் தீய ஆவியோடு அதிகாரத்தோடு பேசுகிறார். இன்னைக்கு நம்ம பயந்து ஓடுறோம், இன்றைக்கு இந்த உலகத்தை பார்த்து பயப்படுகிறோம், தீயவையை பார்த்து பயந்து ஓடுகிறோம். காரணம், நம்மிடம் ஆவி இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை. இயேசு இந்த பிரசன்னத்தில் இருந்தார், அதனால அதிகாரத்தோடு பேசினார். நாம் உலக அதிகாரத்தோடு பேசுகிற பொழுது பயந்து கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதிகாரம் ஒன்றும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் உணர்ந்துமே ஆண்டவருடைய ஆவியை நாம் இன்னும் பெறவில்லை. செய்தி, எனது ஆவியை பெறுவாயா, என்னோடு ஜபத்தில் இருப்பாயா, ஜபத்திலிருந்து இறை வல்லமையை அடைவாயா என்ற கேள்வியை இறைவன் கேட்கிறார். இந்த அந்தோணியார் நாள், புனித அந்தோணியார் ஜபத்தில் இறை அருளை நாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காய் நன்றி அப்பா, இந்த ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. கோடி அற்புதரே, அந்தோணியாரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா, உமது வல்லமையில நிரப்புவீராக. அருளால் நாங்கள் மகிழ்ந்து வாழ எல்லாம் அல்ல இறைவன், இந்த நாளிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் தந்தை மகன் தூய் ஆவியார் ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதனால் மகிழ்ச்சியாயிருக்க உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆமென்.